இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து புரட்டாசி மாதத்தில் திங்கட்கிழமை வழிபாடு இது பல பேருக்கு தெரியாது சரிங்களா இந்த திங்கட்கிழமை வழிபாடுங்கிறது ஒரு மிக சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்போ இந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில் ஈவினிங் டயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஒரு பால் பாயாசம் வச்சுக்கலாம் பால் பாயசமோ வீட்டில் செஞ்ச ஸ்வீட் கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்ச ஒரு ஸ்வீட் இந்த ஸ்வீட்டை எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து அவளோட சேர்ந்து அவள்லேயே வந்து கலந்து அதாவது உங்களோட இது பண்ணிவிட்டு லைக் அந்த வெள்ளம் எடுத்து வெள்ளத்தை போட்டு வெள்ளத்தை பிணைஞ்சு வைக்கலாம் அதோடு சேர்த்து பால் பாயசம் செய்யலாம் இந்த பால் பாயசம் செய்து நீங்கள் வழிபட வேண்டியது வந்து ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபடணும் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமிங்கிறவர் ஸ்ரீ ராமபெருமானே வந்து வந்து ராமர் பட்டாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டார் சரிங்களா அந்த பதினாலு வருஷம் ரொம்ப சிரமப்படும் பொழுது சிவபெருமான் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வந்து வழிபட சொன்ன நாராயணர் தான் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி இதை பல பேர் சொல்ல மாட்டாங்க இந்த ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை வழிபடுறவங்களுக்கு தோல்வி கிடையாது அப்போ அந்த தோல்வி கிடையாதுன்னா அந்த மூல மந்திரத்தையும் சொல்லித்தரேன் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்பொழுது இதுதான் அவரோட மூல மந்திரம் இதை தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து அஸ்வத்த நாராயண சுவாமியை பார்த்து வழிபட்ட மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிண்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா சர்வ உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இந்த மந்திரத்தை செஞ்சு வரும்பொழுது நல்லா கிடைக்கும் இத தாந்திரிக ரீதியாக நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா துளசி எடுத்துக்கோங்க துளசியை எடுத்துட்டு கையில ஒரு துளசி மாலையும் எடுத்துக்கணும் துளசி மாலைன்னா கட்ட மாலை போய் வாங்கக்கூடாது நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் உயர்நிலை விஷயங்களை எளிமையாக நம்ம வழிபாடு பண்ணுறவங்க நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கு நிறைய சொல்லணுன்றக்கா சொல்கிறோம் சரி பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு போய் துளசி மாலைன்னு ஒரு க மரக்கட்ட மாலையை வாங்கிட்டு வரக்கூடாது துளசி மாலை ஐம்பது ரூபா அறுபது ரூபா செலவானால் பரவாயில்லன்னு வாங்கிடணும் முடிஞ்சதுன்னா அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வெள்ளியில் கட்டின மாலையாக இருந்தால் வட் கட்டி வச்சுக்கோங்க வசதி இருக்கவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் துளசி மாலையை வாங்கி பட்டு நூலில் கட்டி வச்சுக்கணும் வச்சுண்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிட்டு அந்த அஸ்வத்த நாராயண சுவாமியோட திரு உருவப்படம் வேணும்னு கேட்குறவங்க எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நான் தான் உங்கள் கூட பேசுகிறேங்க அதனால் என்னால் நிறைய ஃபோன் எடுக்க முடியலை அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடுகளும் அதே மாதிரி எனக்கு திருவுருவப் படமும் வேணும்னா நானே உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் ஏன்னால் நீங்கள் சுபிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ அதனால் அந்த அந்த வழிபாடுகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது அதோடு சேர்த்து துளசி மாலையை எடுத்துக்கோங்க அந்த துளசி மாலையை எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விரலும் அதாவது நடுவிரலும் இதே மாதிரி கட்டை விரலையும் எடுத்துட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இப்படியும் உருட்டணும் கீழ் நோக்கி உருட்டிட்டு ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு சக்கரகதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் அப்படின்ட்டு ஒரு பதினாறு தடவை இதை சொல்லிகிட்டே இருக்கணும் மெதுவாக சொல்லணும் கிடக்கட கட கூடாது இதை சொல்லிவிட்டு இதை சொ இந்த பதினாறு முறை சொல்லிவிட்டு அதை பத்திரமா சுவாமிக்கிட்ட ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமிக்கிட்ட இதை வச்சுட்டு இல்லை அவர் மேலேயே மாட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் என்ன செய்யணும் இன்னொரு பதினாறு தடவை ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்கு கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் அப்ப நீங்க செய்ய வேண்டியது இந்த விரலும் அதாவது மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்து அதோடு சேர்த்து நடுவிரலையும் எடுத்து மான் மாதிரி வரும் இந்த மான்முத்திரையை போட்டுட்டு அதுல நீங்க எடுத்துட்டு இப்படியே நீங்க போடணும் இது வந்து எங்க மலையாள முறைப்படி தாந்திரிக பிரயோகங்கள் இப்படி 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 இப்படிலாம் பண்ணுவோம் சரியா இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் அப்போ இதை நீங்க எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு இப்படி போடணும் இப்படி தூக்கி போடக்கூடாது இப்படி எடுத்து எடுத்து நீங்க போட்டுட்டு வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது இந்த துளசி இருக்கு இந்த துளசி காய்ந்துடும் சரிங்களா இதை நீங்கள் தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் பொழுது இந்த துளசிகள் காய காஞ்சு போனோன்னு தூக்கி போட வேண்டாம் இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா துளசியை காய வச்சு உங்கள் வீட்டிலேயே வெள்ளி டப்பா இருந்தால் வெள்ளி டப்பாவில் வச்சுக்கோங்க இல்லை காப்பரில் இருந்ததுன்னா காப்பர் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த துளசியை பொடியாக்கி வச்சுக்கோங்க இந்த துளசியை பொடியாக்கி வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது நைட் நேரத்தில் பாலோடு சேர்ந்து தேனோடு கலந்து இதை நீங்கள் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வரும் எந்த ஒரு தாந்திரிக விஷயமும் அங்கத்துக்கும் முக்கியம் சரிங்களா அக வழிபாடும் முக்கியம் புற வழிபாடும் முக்கியம் இந்த புற வழிபாடு தாந்திரிக மூலிகை பண்ணும் பொழுது இதை நீங்கள் இன்டேக் எடுக்க எடுக்க என்னாகும்னா மிகப்பெரிய சுபிட்சங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கல்லுப்பை கையில் எடுத்துக்கோங்க கல்லுப்பை கையில் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக கொட்டிவிடுங்க அது கோபுரம் மாதிரி இருக்கட்டும் அந்த கோபுரம் மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் மனசார செஞ்சுக்க வேண்டியது அகத்துக்கு அகத்துக்குன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் கிளாக் வைஸில் இந்த பூஜையை உடனே உங்களுக்கே நீங்கள் நல்லா சுற்றிட்டு அதே போல் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா வீடுக்கு இப்படி நல்லா சுற்றிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இதை அப்படியே கொண்டு போய் ஒரு கவரில் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஓடுற தண்ணியிலேயோ இல்லை அப்படின்னா உங்கள் வீட்லையே வந்து தனியாக ஓடுறதுக்கு தண்ணி இருக்குன்னா அதை தண்ணி எடுத்து கொட்டிடுங்க இதை நீங்கள் கொட்டிடும்போது அதை கரைஞ்சி ஓடிடணும் பண்ணும்போது இல்லை உங்கள் வாஷ் பேசின்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட வாஷ் பண்ணிடலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமை பண்ணாமல் மன ரீதியான அழுத்தங்கள் உள்ளவங்க ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பிரயோகமாக இருக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு இப்போ இந்த வழிபாடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்பயும் போல நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சந்தேகம் இருந்தால் மனசுலேயே வச்சுக்காதீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நானே எப்போ பார்க்குறேன்னா டெஃபனட்டாக ரிப்ளை பண்ணுவேன் இந்த வழிபாடுகள்லாம் நல்லா கற்றுக்கோங்க இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் இருக்கிறதோடு சேர்த்து இது ஒரு கடமையாக மாத்துங்க இந்த இந்து தர்மம்ங்கிறது வந்து வழிபாடுகள் செய்ய செய்ய நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இதை விட்டுட்டு நான் கல்லை போடுறேன் இந்த ஜன்னலாக மாத்துனேன் அப்படி வந்துடும் படிக்கட்டை மாத்தனை அப்படி வந்துடுன்ற ஒரு மாயை தோற்றத்துக்குள்ளே போவாங்க நம்ம தமிழனோட பண்பாட்டுக்குள்ளே வாங்க மண் மந்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ் கொடி தான் அப்படிங்கும் போது நம்ம குடியோட வழிபாடுகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து இந்த வழிபாடுகள் ஆரம்பிங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் என் அனுபவ படத்தையும் சொல்கிறேன் இந்த அஸ்வத்த நாராயண சுவாமி அஸ்வத்த நாராயண சுவாமியோட வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது மாபெரும் வெற்றிகள் நீங்கள் அடைவீங்க நீங்களே என்னை கூப்பிட்டு சொல்லுவீங்க பாருங்கள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடை அடையிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே உள்ள ஜா இதில் வந்து நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் நாளைக்கு மற்றும் ஒரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்